கோடிகளில் கட்டிங் அண்ணாமலை அண்ணாமலைக்கு செந்தில் பாலாஜி கொடுக்க மாட்டேங்கிறார், ஸ்டாலின் கொடுக்க மாட்டேங்கிறாரு, அதனால தான் இப்போ உள்ளே கிடக்கிறார். 100 கோடி ரூபா ஊழல் பண்ண பொன்முடி அமைச்சர் ஆகிட்டாரா? எவ்வளோ கோடி? 1.25 கோடி தான். கண்டக்டர் டிரைவர்கிட்ட 1 லட்சம் 2 லட்சம் எவ்வளோ வாங்கியிருக்காரு? 1.25 கோடி நான் திருப்பி தரங்கிறார் 3 கோடியா, ஆனால் உள்ளே கிடக்கிறார் 1 வருஷம். ஏன்? அண்ணாமலையுடைய பவர் அவ்வளவு பெரிய பவர். வன்னியர்கள் தலித்துகள் அங்கே முக்கியத்துவர்கள் தேவேந்திர கூட வேளாளர், அவன் ஒடுக்கப்பட்ட மக்கள் போய் அவங்ககிட்ட குடிப்பான், இல்லைன்னா தேவேந்திர கூட வேளாளர் சாராயம் காய்ச்சினா முக்கியத்துவர் போய் குடிப்பான், முக்கியத்துவர் சாராயம் காய்ச்சினா தேவேந்திர கூட வேளாளர் போய் குடிப்பான். இப்போ யார் சாராயம் காய்ச்சினாலும் அங்கே மேல் ஜாதி போய் குடிப்பாங்க. குடித்தா என்ன ஆகும்? சண்டை வரும், கம்யூனல் சண்டை வரும். இதுக்காக அரசாங்கமே திட்டமிட்டு ஜவ்வாது மலையிலையும் 300 பேர் ஊரல் போடுறான். இந்த 300 ஊரலை ஒழிச்சால கள்ளச்சாரை ஒழிஞ்சு போயிடும். இப்போ அவன் என்ன பண்ணான்னா, கண்டுக்குட்டி கூட்டம் அதிகமானோடையும் பழைய 50 லிட்டர் தான் இருக்குது, 50 லிட்டர் 100 லிட்டர் ஆக்குறான், ஆக்கி எதை போகிறான், மெத்தனால் கெமிக்கலை போட்டு கலந்து எல்லாத்துக்கும் கொடுக்குறான். சரி, அதாவது புதுசாக விஜய் வந்து களத்துக்கே போய் பார்த்துருக்காரு, என்ன ஆக்ரோஷமான அரசியலை செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்காரா? இல்லை இதுக்கும் குறைஞ்சபட்சம் நம்ம கேட்கலன்னா கட்சி ஆரம்பித்து அறிவிப்பு கொடுத்தது கூட பிரயோஜனம் இல்லாமல் போயிடும்ன்ற ஒரு காரணத்துக்காக தான் போயிருக்காரு. மீனவ கூலிகள் செத்து போனது, அதே போல் விவசாய கூலிகள் தலித்துக்க எங்கே? மரக்காணத்தில். இங்கே முழுக்க தலித்துக்கள் தான், ஒரு பிற்படுத்தப்பட்டவர் கூட கிடையாது. ஆனால் சாராயம் காய்ச்சுவது கழுவராய மலையில் மேட்டுக்குடி மக்கள் தான் காய்ச்சலாம். அப்போது நீங்கள் அந்த கள்ளக்குறிச்சி விஷயம், கண்ணுக்குட்டி கோவிந்தராஜ், 40 வழக்கு இருக்குது காவல்துறைக்கு தெரியாதா, லாண்ட் ஆர்டர் தெரியாதா, இல்லை புரோகிபிஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாதா? தெரியும். காவல் நிலையத்திலேருந்து 300 அடியில் சாராயம் விற்கிறது லாண்ட் ஆர்டர் தெரியாதா? தெரியும். இப்போ இதில் காவல்துறையை கட்டுப்படுத்துகிற அதிகாரம் மேலதிகாரிக்கு கிடையாது. யாருக்கு வந்துருதுன்னா ஆளுங்கட்சிக்கு வந்துடுது. இங்கே தான் தப்பு நடந்தது. மேலதிகாரி கூப்பிட்டு கள்ளச்சாராயம் விற்கிற கண்ணுக்குட்டி, பல கண்ணுக்குட்டிகள் ஒழிஞ்சிருக்கான். ஆமாம், 300 பேர் சாராய ஊழல் போடுறான். 3 மலையிலையும் 300 பேர் சாராய ஊழல் போடுறான். இந்த 300 பேர் சாராய ஊழலுக்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சி அத்தனை பேர் சப்போர்ட். சரியா? எடப்பாடி ஊழல் ஒழிக்கிறங்கிறாரில்ல, சாராயத்தை ஒழிக்கிறங்கிறாரில்ல, எடப்பாடியுடைய கட்சிக்கார மாவட்ட செயலாளர் எடப்பாடி, நான் ஆட்சிக்கு வந்தால் மது விளக்கை கொண்டு வருவேன்னு சொல்லுங்க. அப்போ இவர் தான் முதலமைச்சர். 2 சத்தியங்களை சசிகலாவும் எதிர்கட்சி தான் 2 பேரும், சசிகலாவும் எடப்பாடிக்கு நேரடியாக நான் கோரிக்கை வைக்கிறேன். சசிகலா சாராய ஃபேக்டரி, அவர் வீட்டில் இந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருக்கார் ஸ்டாலினோட படம், அதை பேக்கெட் போடுறான். எனக்கு பேக்கெட் போட்டு ஆஃபரில் விற்கிறான். 1 பேக்கெட் வாங்கினா 1 பேக்கெட் இனாம். குடித்தவங்க குடித்த ஆட்கள் பூரா யார்? மீனவர் குப்பத்து மக்கள். அவன் 100 ரூபாய்க்கு போய் குவாட்டை குடிக்க முடியாது. அப்போ 30 ரூபாய்க்கு வாங்கினா 1 இனாம் கிடைக்குதுயா, ஆஃபரில் கிடைக்குது. 1 பேக்கெட்டுக்கு 1 பேக்கெட் கெட்டு அழுகி போன ஒரு குற்றவாளியை போய் காவல்துறை கைது செஞ்சால் மாவட்ட செயலாளர் லைனில் போவார், மந்திரி லைனில் போவார், ரெக்கமெண்டேஷன். அப்புறம் இப்படி அவன் போலீஸ் வேலை செய்வான். நான் ஒரே கேள்விங்க, வீரப்பனை ஒழிச்சாச்சா இல்லையா? செல்லூர் ராஜு மதுரை கக்கூஸ் கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு எவ்வளவு 50 வீசா 1 ரூபா 2 ரூபா சீட்டை கிழிச்சு கொடுத்து கக்கூஸ் கான்ட்ராக்ட் எடுத்து உட்காந்துருந்தவர் மதுரை பஸ் ஸ்டாண்டில். செல்லூர் ராஜு ராஜினி ரசிகர் மன்ற தலைவர் யார்? உதயகுமார் அப்பாவும் அவரு வருவாய்த்துறை அமைச்சர், 5000 கோடி சொத்து வச்சிருக்கார். அண்ணாதிமுக திமுக அமைச்சர் கூடிய பட்டியல திருத்தங்கல் சினிமா டூரின் டாக்கிஸ்ல பசவாடி எடுத்து சினிமா போஸ்ட் ஒட்டினவர் தான் யாரு? ராஜேந்திர பாலாஜி. திருப்பூரில் அமைச்சராக இருந்த கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விவகாரம் ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு. அங்கே கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே இந்த மாதிரி கள்ளச்சாராயம் காட்சி விற்பனை செய்வதாக சொல்லப்படுது சார். அதாவது வெறும் திமுகவை மட்டும் இதுக்குள்ளே சுருக்க முடியாது, ஏன்னா ஆட்சி மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்குது. எந்த ஆட்சி வந்தாலும் அங்கே சாராயம் காசுறது மட்டும் நிற்காமல் தொடர்வதுக்கு காரணம் என்ன சார்? இல்லை, நல்ல கேள்வி. நான் திருப்பி உங்களுக்கு ஒரு கேள்வியை கேட்குறேன். தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் கள்ளச்சாராயம் ஒழிக்கப்பட்டது எப்படி? நீங்கள் மதுரைக்கு கீழே
நீங்கள் இந்த பக்கம் சிறுமலை இருக்குது, திண்டுக்கல் சிறுமலை இருக்குது, அங்கே கள்ளச்சாராயம் கிடையாது. அதே போல் திருநெல்வேலி ஒட்டி மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது, ஆமாம், அங்கே சாராய கள்ளச்சாராயமே இல்லை. எப்படி கள்ளச்சாராயம் இல்லாமல் அங்கே எப்படி ஒழிக்கப்பட்டது? ஒரே ரீசன் தான், வேறு ஒன்றுமே இல்லை. கம்யூனல் சண்டை வந்து, இங்கே கம்யூனல் சண்டை வராது, வராது. இங்கே வன்னியர்கள் தலித்துகள், அங்கே முக்கியத்துவர்கள் தேவேந்திர கூட வேளாண், அவன் ஒடுக்கப்பட்ட மக்கள் போய் அவங்கள்ட்ட குடிப்பான், இல்லைன்னா தேவேந்திர கூட வேளாளர் சாராயம் காய்ச்சினா முக்கியத்துவர் போய் குடிப்பான், முக்கியத்துவர் சாராயம் காய்ச்சினா தேவேந்திர கூட வேளாளர் போய் குடிப்பான். அப்போ யார் சாராயம் காய்ச்சினாலும் அங்கே மேல் ஜாதி போய் குடிப்பாங்க, குடித்தா என்ன ஆகும், சண்டை வரும், கம்யூனல் சண்டை வரும். இதுக்காக அரசாங்கமே திட்டமிட்டு அந்த சாராயத்தை ஒழிச்சிருச்சு, சாராய சண்டை கம்யூனல் சண்டையாக மாறிடும். ஆமாம், அது மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மாறும். இதுக்காக இந்த அதிமுக திமுக இரண்டு அரசுகள் யார் வந்தாலும் இது கம்யூனல் தகராறாக மாறிடும், கள்ளச்சாராயம். அதனால் கள்ளச்சாராயம் கடுமையாக நடவடிக்கை எடுத்து, கள்ளச்சாராயமே மதுரை கீழே கிடையாது, அதாவது குறிப்பிட்ட பகுதியில் ஒழிக்கணும்னு நினச்சி ஒழிச்சிட்டாங்க. இங்கே பரவாயில்ல, இங்கே பிரச்சனை வராது, நீங்கள் கல்வராயன் மலை ஜவ்வாது மலை சாராயம் காய்ச்சி நீங்கள் மேல் ஜாதி காய்ச்சலாம். குடிக்கிறது பூராவே தலித்துகள் தான். 30 ரூபாய்க்கு பாக்கெட்டு, 50 ரூபாய்க்கு பாக்கெட் யார் குடிப்பா? இப்போ செத்து போன அத்தனை பேருமே முழுக்க முழுக்க தலித் மக்கள் தான். கூலி விவசாயிகள், கூலி அதாவது மார்க்கெட் கூலிகள், இப்படி அந்த மக்கள் பூராமே கூலி மக்கள் தான் செத்துடும். அதே போல் மரக்காணத்தில் அந்த மெத்தனால் கலந்த கெட்டுப்போன மெத்தனாலை மீனவர்கள்லாம் யார்? மீனவர்கள்லாம் போட்டு ஓனர்கள் கிடையாது, மீனவ கூலிகள். போட்டுக்கு வலைக்கு போவான்ல, அவனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 200 ரூபா 300 ரூபா 400 ரூபா சம்பளம் இருக்கும். மீனவ கூலிகள் செத்து போனது. அதே போல் விவசாய கூலிகள் தலித்துக்கள் எங்கே? மரக்காணத்தில். இங்கே முழுக்க தலித்துக்கள் தான், ஒரு பிற்படுத்தப்பட்டவர் கூட கிடையாது. ஆனால் சாராயம் காய்ச்சுவது கழுவராய மலையில் மேட்டுக்குடி மக்கள் தான் காய்ச்சலாம். அப்போது இங்கே இந்த சாவுகளை பற்றி இந்த அரசு கவலைப்படலை, ஏடிஎம்கேவும் கவலைப்படலை, டிஎம்கேவும் கவலைப்படலை. ஆனால் அங்கே தமிழ்நாட்டினுடைய தென்பகுதிகளில் ரெண்டு சமூகம் இருக்குது, ரெண்டு சமூகமே கள்ளச்சாராயம் காய்ச்சுவதை குடிப்பதை அது ஜாதி சண்டையாக மாறிடும். அதனால் திட்டமிட்டு வாக்கு வங்கி போயிடும்னு ஒழிச்சு விட்டாங்க. ஓகே, இங்கே நீங்கள் குடித்தாலும் அவன் காசு கொண்டு போட்டுருவான், குடிக்கலினாலும், அதாவது பணம் கொடுத்து வாக்கை வாங்கக்கூடிய நிலையில் தான் தலித்துக்களை இந்த மக்கள் இந்த அரசியல்வாதி வச்சுருக்கான். அதாவது இந்த மரக்கணை பகுதியில் போன வருஷம் இதே, அதாவது இதே காலகட்டம்னு நினைக்கிறேன், போன வருஷம் ஒரு வருஷம் கரெக்டாக இதே தேதி இதே மாதம் இது இந்த மாதிரியான சம்பவம் நடக்கும்போது, இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்தால் நம்ம ஆட்சிக்கு அவப்பெயர் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்பினோம். ஆனால் இந்த மெத்தனை போக்காக இதை விட்டுருக்காங்களே, எப்படி சார் இது? இது என்ன காரணம்னா, இதுக்கு ஒரு மதுவிலக்கு பிரிவு, ஒரு தனி போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, இந்த பிரிவு இதை பார்த்து கொள்ளும். இது இங்கே ஏடிஜிபி மகேஷ்குமார் அகர்வால், பழைய கமிஷனர், அவர் இதை பார்த்து கொள்ளுவார். அவர் மீது உள்ள நம்பிக்கை, புரோஹிபிஷன் டிபார்ட்மெண்ட், கஞ்சா சாராயம் கள்ளச்சாராயம் அபின் மேட்டமைன் கோட்டமைன் எல்லா போதையை ஒழிப்பதற்காக புரோஹிபிஷன் விங்கு. இந்த பிரிவு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கட்டுப்படாது, அவங்களுக்கு தனி எஸ்பி, தனி ஐஜி, தனி ஏடிஜிபி, தனி போலீஸ் ஸ்டேஷன், மதுவிலக்கு பிரிவுன்னு இருக்குன்னு தெரியுமா? நீங்கள் 4.5 ஆண்டு காலம் அந்த ராஜேஷ் தாஸ் இந்த பாலியல் வழக்கில் சிக்கினார், அவர் ஐஜியாக இருந்திருக்காரு, அதற்கு ஏடிஜிபியாக 4 வருஷம் இருந்திருக்கார். அவருக்கே வேலை பார்த்த ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார், 4 வருட காலம் கடுமையான நடவடிக்கை. நீங்கள் அவர் பொம்பளை கேஸில் மாட்டிக்கிட்டார தவிர, நீங்கள் உள்ளபடி சொல்லணும்ல, மிக கடுமையான நடவடிக்கை எடுத்து கட்டுக்குள்ளே வச்சுருந்தார். ஓகே, ஆனால் நீங்கள் அந்த கள்ளக்குறிச்சி விஷயம், கண்ணுக்குட்டி கோவிந்தராஜ், 40 வழக்கு இருக்குது, காவல்துறைக்கு தெரியாதா, லாண்டாடுக்கு தெரியாதா, இல்லை புரோஹிபிஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாதா? தெரியும். காவல் நிலையத்திலேருந்து 300 அடியில் சாராயம் வைக்கிறது லாண்டாடு தெரியாதா? தெரியும். இப்போ இதில் காவல்துறையை கட்டுப்படுத்துகிற அதிகாரம்
மேலதிகாரிக்கு கிடையாது. யாருக்கு வந்துடுதுன்னா ஆளுங்கட்சிக்கு வந்துடுது. இங்கே தான் தப்பு நடந்தது. மேலதிகாரி கூப்பிட்டு கள்ளச்சாராய் விற்கிற கண்ணுக்குட்டி, பல கண்ணுக்குட்டிகள் ஒழிஞ்சிருக்கான். ஆமாம், ஒரு கண்ணுக்குட்டி ஜெயிலுக்கு போயிட்டான், கண்ணுக்குட்டி தாம வரணும். கல்வராய மலையில் பல கண்ணுக்குட்டிகள் ஒழிஞ்சிருக்கான். போலீஸை வேட்டைக்கு ஏன் போகிறான்னா, மாமூல் சரியாக வரலன்னா வேட்டைக்கு போவான். வேட்டைக்கு போய் பானையை உடைக்கிறது, சட்டியை உடைக்கிறது, இப்போ கேமரா உடைக்கிறது, அப்புறம் அடுத்த இவன் கீழே இறங்கினா அவன் மேலே காய்ச்ச ஆரம்பிச்சிடும். இப்படி 25-30 ஆண்டுகளாக கல்வராயன் மலையிலையும் ஜவ்வாது மலையிலையும் கிருஷ்ணகிரி, நீங்கள் போன திமுக ஆட்சியில் கிருஷ்ணகிரியில் சாராயச்சாவு. நீங்கள் என்ன காரணம்னா, நீங்கள் ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, எடப்பாடி இருந்தாலும் சரி, நீங்கள் இப்போ காவல்துறையை அண்ணாதிமுக காரனால் டாமினேஷன் பண்ண முடியாது. திமுகவில் யார் திமுகவில் மாவட்ட செயலாளரோ அவர் கட்டுப்பாட்டில் எஸ்பி இருக்கணும், கலெக்டர் இருக்கணும். இது எழுதப்படாத விதி. திமுக அந்த அளவுக்கு அடக்கி ஆளுது. இது கருணாநிதி காலத்தில் உருவாக்கப்பட்ட ஃபார்முலா. நீங்கள் 72 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார்ல, நான் பல விஷயங்களை சொல்கிறேன். கட்சி ஆரம்பித்த பிறகு அப்போ சாராய கடை இருக்குது. கருணாநிதி என்ன மது விளக்கு அறிவிக்கிறார். எதுக்கு மது விளக்கு அறிவிக்கிறாருனா, சாராய கடை கல் எல்லாம் மூடிருங்க, மூடிட்டு திமுக காரனா கள்ளச்சாராயம் இல்லை. இந்த நாட்டில் எவ்வளோ கொடுமை நடந்திருக்குன்னு பாருங்கள். ஏன்னா கடையை மூடிட்டு கள்ளச்சாராயம் விற்கிறத அதிகப்படுத்தியிருக்காங்க திமுக. ஏன்னா கள்ள ஒரு ஒரு பட்டச்செயலாளர் கள்ளச்சாராயம் விற்க ஆரம்பித்தார்னா போலீஸுக்கு மாமூல் கொடுத்துருவான். எப்பவுமே எங்களோட அடியாள் படை இருக்கும். இந்த அடியாள் படை போலீஸோட நெருக்கமாக இருப்பான். இவன் அண்ணாதிமுக மண்டலத்தை அடித்து உடைச்சிருவான். அண்ணாதிமுக அப்போ தான் எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் இருந்தது. இதை கட்சி ஆரம்பிக்காமல் உடைப்பதற்காக சாராய மது விளக்கு கொண்டு வந்துட்டு கட்சிக்காரன் பூரா கள்ளச்சாராயம் விற்க சொன்னவர் தான் கருணாநிதி. அப்போது நீங்கள் கள்ளச்சாராய விற்கிறோட காசு புழங்கும். ஆமாம், டாஸ் டா இது, அதாவது சாராய கடை திறந்து விட்டால் எவங்கிட்ட பணம் இருக்கும் அவன் தான் எடுப்பான். அவன் அரசியல் பண்ண மாட்டான். ஆனால் வட்டச் செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகரச் செயலாளர் சாராயம் காய்ச்சி விற்றான்னா அவனோட அடியாள் படை இருக்கும், ப்ளஸ் போலீஸோட நெருக்கமாக தொடர்ப்பான். அண்ணாதிமுகவை வளர விடாமல் பார்த்துக்குவான். ஆரம்பத்திலேயே இதெல்லாம் நம்ம ஒழிச்சின்னுன்ற ஒரு திட்டத்துக்காக தான் ஒரு மதுவிலக்கே கொண்டு வர்றாரு. யார்? கருணாநிதி அவருக்கு. கட்சி வளர்க்கறக்கு, எம்ஜிஆர் கட்சி ஒழிக்கிறக்கு, அதுதான் இந்த கட்சியை ஒழிக்கிறது, இவங்க கட்சியை வளர்க்கறது. அப்போது இதுக்குள்ள உள்ளூர் அரசியல் இருக்கா? ம். ஆனால் மக்கள் பார்த்து என்ன நினைப்பான்? சாராய கடையை ஒழிச்சு விட்டாரியா? சாராய கடையை மதுவிலக்கு கொண்டு வந்துட்டாரு அவர். சாராயமே இல்லைன்னு. ஆனால் சட்டவிரோதமாக யார் விற்கிறா சாராயம்? திமுக கட்சி ஆட்களே ஆவிக்கிறான். அன்னைக்கு ஆரம்பித்தது தான் சார், வட்டச் செயலாளர் சாராயம் விற்கிறதுக்கு தான் பதவிக்கு வர்றோம். அன்னைக்கு ஆரம்பிச்சிது. இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கி என்ன நடக்குது? 2024 டாஸ்மார்க் பார் யார் நடத்துகிறா? அண்ணாதிமுக வட்டச் செயலாளர். அவனை மீறி யாரும் கடை எடுத்துட முடியுமா? ஆ, நீங்கள் எல்லா பக்கம் விசாரித்து பாருங்கள். திமுக வந்தால் திமுக வட்டச் செயலாளர் பதில் நடத்துவான், பார் நடத்துவான், சாக்கனா கடை. இந்த பக்கம் கட்சி மாறிச்சுன்னா அவங்க ஆட்கள் எடுத்துனா. செந்தில் பாலாஜிக்கு என்ன வேலை? 2000 டாஸ்மார்க் பாரை செந்தில் பாலாஜி ஆட்கள், கரூர் கம்பெனின்னு பேர், கரூர் மாஃபியாஸ். லைசன்ஸ்டே வித்தவுட் லைசன்ஸில் 2000 கடை நடத்துகிறான். அந்த 2000 பேர் தான் செந்தில் பாலாஜியுடைய கரூர் கம்பெனிகள். ஒவ்வொருத்தரும் 200 பேரை கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். ஒரு ஆள் 200 பேரை ஒரு ஒரு சாராய கடையில் பாரை அவனுக்கு கொடுத்துருவார். லைசன்ஸ்டு இல்லாமல் அவனுக்கு ஒரு கடைக்கு மாத வருமானம் 10 லட்சம். 2000 கடை கவர்மெண்ட்டு ரெக்கார்டுலேயே வராது. 2000 பேர் என்ன பண்ணுவான்? ஒரு ஆள் 200 பேரை கொண்டு வரணும். உதயநிதி கோயம்புத்தூர் பூத்து கமிட்டிக்கு 40,000 பேர் உட்கார வச்சுருந்தார். யார்? எவ்வளவு? 40,000. எப்படி 40,000 பேர்? ஒரு டாஸ்மார்க் நடத்துகிறவன் 200 பேரை பஸ்லேயே அவனே கூட்டிகிட்டு வருவான், சாப்பாடு வாங்கி கொடுப்பான், தங்க வைப்பான், திருப்பி கூட்டி கூட்டி இறக்கி விட்டுருவான். ஒரு ஆள் 200 பேரை வச்சுருவான். ஒரு 3 பஸ் வந்து 200 பேர் ஆச்சா? இப்படி 2000 பேர், 40,000 பேர். முதலமைச்சர் வந்தாலும் சரி, முதலமைச்சர் புள்ளை வந்தாலும் சரி, முதலமைச்சர் பேரை வந்தாலும் சரி, யார் உட்கார வச்சுருவான்? செந்தில் பாலாஜி. அதுக்கு தான் அவர்கிட்ட கலாலை கொடுத்தது. கலாலுக்குள்ளே எவ்வளோ அரசியல் இருக்குன்னு பாருங்க. இப்போ அண்ணாமலை அவங்கள்ட்ட கட்டிங் கேட்குறாரு. அண்ணாமலை கட்டிங் கேட்குறாரு. கட்டிங் கொடுக்க மாட்டேன். கட்டிங்னா எவ்வளவு? கோடிகளில் கட்டிங். அண்ணாமலை அண்ணாமலைக்கு செந்தில் பாலாஜி கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஸ்டாலின் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அதனால தான் இப்போ உள்ளே கிடக்கிறார். அதனால தான் உள்ளே இருக்கு. உள்ள வேற எந்த காரணம் அல்ல, உண்மையான காரணம் இதுதான். 100 கோடி ரூபா ஊழல் பண்ண பொன்முடி அமைச்சர் ஆகிட்டாரா? எவ்வளோ கோடி? 100 கோடி. 100 கோடி ஊழல் பண்ண பொன்முடி அமைச்சர் ஆகிட்டார். 1.25 கோடி தான்
கண்டக்டர் டிரைவர்கிட்ட 1 லட்சம் 2 லட்சம் எவ்வளோ வாங்கியிருக்காரு? 1.5 கோடி. நான் திருப்பி தரங்கிறார் 3 கோடியா? ஆனால் உள்ளே கிடக்கிறார் 1 வருஷம். ஏன் அண்ணாமலையுடைய பவர் அவ்வளோ பெரிய பவர், டெல்லி பவரு அவ்வளோ பெரிய பவர், சாராய பவர், சாராயத்தை எதிர்க்கிற பவர். அப்போது இந்த சாராயம்தான் திமுக அண்ணா திமுக அரசை இயக்குகிறது. இப்போ எடப்பாடி ரொம்ப தீவிரமாக குரல் கொடுக்குறாரு, 25 லட்சம் கொடுக்கணுன்றாரு. அப்பா இன்றைக்கி சட்டமன்றத்தில் அமளியில் ஈடுபட்டு வெளியேற்றப்பட்டாங்க. எடப்பாடியோட திட்டம் என்ன? இதை பயன்படுத்தி நம்ம கடுமையாக அரசியல் செய்யணுன்றதா? அதே தான் அருமை அருமை அதே தான். சசிகலா நேராக எங்கே போயிடுச்சு? கள்ளக்குறிச்சிக்கு போயிடுச்சு. நான் கேட்குறேன் சசிகலாட்டையும் எடப்பாடியிட்டையும், சசிகலா நடத்துகிற மிடாஸ் கோல்டு கம்பெனி பேர் என்ன? மிடாஸ் கோல்டு. கோல்டுனா கோல்டை குடியுங்கள், கோல்டை குடியுங்கள், சசிகலா கம்பெனி பேர். அது எந்த எங்கள் முகவரி? 63 வேதா இல்லம் போயஸ் கடல். அது யார் வீடு? முதலமைச்சருடைய முகவரி. அங்கே தான் சாராய ஃபேக்டரியை முகவரியே இருக்குது. 1000 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம். 1000 கோடி ரூபா அண்ணாதிமுக ஆட்சி போய் திமுக வந்தால் திமுக கட்டிங், ராஜாஜி அம்மாவுக்கு கட்டிங். ஆ மாற்றி மாற்றி மது ஆலை நடத்துறது திமுக. 25000 கோடி அண்ணாதிமுக நடத்தலாம், 25000 கோடி திமுக நடத்தலாம். மொத்தம் 50 ஃபேக்டரி இருக்குது, 50000 கோடி வியாபாரம். அப்போது சசிகலா இறந்து போனவர்களுடைய நினைவாக மிடாஸ் கோல்டு சாராய ஃபேக்டரி மூடுறேன்னு சொல்லுங்கள். அண்ணாதிமுக அந்த அம்மாட்டு போயிடும். அண்ணாதிமுக அவங்க கண்ட்ரோல் அந்த அம்மா கையில் போயிடும். இப்போ அதுக்கு தான் கடுமையான முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் மிடாஸ் கோல்டு மூட மாட்டாங்க. எடப்பாடி நான் ஆட்சிக்கு வந்தால் மது விளக்கை கொண்டு வருவேன்னு சொல்ல சொல்லுங்கள். அப்போ இவர் தான் முதலமைச்சர். இவர் தான் முதலமைச்சர். நான் 2 சத்தியங்களை சசிகலாவும் எதிர்கட்சி தான் 2 பேரும் சசிகலாவும் எடப்பாடிக்கு நேரடியாக நான் கோரிக்கை வைக்கிறேன். சசிகலா சாராய ஃபேக்டரி மூடட்டும், மிடாஸ் கோல்டை மூடட்டும். பாதி பேர் குடல் குண்டாமணியெல்லாம் வெந்து நீங்கள் டாஸ்மார் கடையை போய் பாருங்கள். பாவப்பட்டவன் தாங்க 60 லட்சம் பேர் போய் சாராய கடையில் நிற்கிறான். குளிக்காதவன், கூலி வேலை செய்கிறவன், மண்டை காஞ்சவன், எண்ணெய் வைக்க முடியாதவன், அழுக்கு வேட்டி அழுக்கு சட்டை, இந்த பாவமெல்லாம் எடப்பாடிக்கும் சசிகலாவுக்கும் தான் பிடிக்கும். ஏன்னா ஆளுங்கட்சி, ஆளுங்கட்சி பாவம் அது ரெண்டாவது கதை வச்சுக்கும். ஆனால் எதிர்கட்சி, எதிர்கட்சியை எதை டிமாண்ட் வைக்கிறதோ அது ஆளுங்கட்சி பயப்படும் இல்லையா? நீ கருப்பிச்சாட்டு கூட கலாட்டரா பண்ணாரு, ஆளுங்கட்சி பயப்படுது. அப்போ ரெண்டு பேருமே நான் என்னுடைய சாராய ஆலையை மூடுறேன், சசிகலா அறிக்கை விடட்டும், எடப்பாடி மது விளக்கை கொண்டு வந்தே தீருவேன். இப்படி சொன்னால் அவ்வளோ பேர் எடப்பாடி தலையை தூக்கி வச்சு கொண்டாடுவோம். அத்தனை பெண்கள் தாலி அறுத்துருக்காங்க, அத்தனை பெண்கள் வெள்ளச்சியில், பல குடும்பம் நாசமாக போச்சு இந்த சாராய ஆலையால். எடப்பாடி செய்வாரா கருப்பு சட்டை போட்டு? இது எதுக்காக சீனை போடுறாரு? எப்படியாவது ஆட்சிக்கு வரணும். இந்த சாராய வியாபாரிகள் காசில் நீங்கள் எந்த இல்லைங்க, எந்த கட்சியாவது மது விளக்கு தீர்மானம் போட சொல்லுங்கள், ஒரு நபர் தீர்மானம் போட சொல்லுங்கள். நான் எந்த சின்ன கட்சி பெரிய கட்சியில் நான் பேசலை. இப்போ இதெல்லாம் நாடகம் தான், இப்போ எல்லாம் நாடகம், அனைத்து கட்சி நாடகம். நான் கேட்குறது பொதுமக்கள் சார்பாக கேட்குறேங்க, செத்து போனவருடைய ஆவி சார்பாக கேட்குறேன், ஆன்மா சார்பாக கேட்குறேன். யோ நாங்கள் எந்த என்னுடைய கூட்டணி மது ஆலையை மது விளக்கை யார் கொண்டு வர அவனுடைய கூட்டணி சொல்ல சொல்லுங்கள். மக்கள் போகிற அவனுடைய கூட்டணிக்கு போயிடுவான். கம்யூனிஸ்ட் வாயை திறக்கிறது இல்லை. யார் ஏன்னா இந்த திமுக அண்ணா திமுக தான் மது ஆலை கூட்டணி. 50 சாராய ஃபேக்டரி இருக்குங்க, 50000 கோடி வருஷம் வியாபாரம். தமிழ்நாடு பட்ஜெட் வருஷம் 235000 கோடி. 235000 கோடி 50000 கோடி எது? டாஸ்மாக் சாராய வியாபாரம். அதாவது இங்கே டாஸ்மாக் வச்சும் மக்களை குடிக்க வைக்கிறாங்க. அதை காட்டிலும் ரொம்ப கொடுமையான விஷயம்னா இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிச்சிருக்கலாம். ஒழிக்கிறதே இல்லை, அது கீழ்மட்ட கட்சிக்காரனுக்கு வருமானம், கீழ்மட்ட கட்சிக்காரனுக்கு வருமானம். ஜவ்வாது மலையில், நீங்கள் கல்வராயன் மலையில் இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட ஒரு மலையில் 100 பேர் இருக்காங்க. 2 மலையிலையும் 200-300 பேர் இருக்கான். 300 பேர் ஒரு மிக, இப்போ இங்கே பிளைனில் 50 பேர் சாராயால் நடத்தலாம். ஒரு சாராயால் 1000 கோடி ரூபா வருமானம் வருது. திமுக 25 பேர், அண்ணாதிமுக 25 பேர், அங்கே 300 பேர் சாராய ஊழல் போடுறான். 3 மலையிலையும் 300 பேர் சாராய ஊழல் போடுறான். இந்த 300 பேர் சாராய ஊழலுக்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சி அத்தனை பேர் சப்போர்ட். சரியா எடப்பாடி ஊழல் ஒழிக்கிறங்கிறாரில்ல, சாராயத்தை ஒழிக்கிறங்கிறாரில்ல, எடப்பாடியுடைய கட்சிக்கார மாவட்ட செயலாளர் அங்கே போய் அந்த ஊரெல்லாம் உடைச்சிருக்கலாமா? ஊரில் பூரா அழிச்சிருக்கலாமா? ஏன் அழிக்கலை? இப்போ சீனா போடுற எடப்பாடி
அண்ணாதிமுக மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு முன்னாள் மந்திரியை கூப்பிட்டு கள்ளக்குறிச்சியில் குமரகுருமா நிறைய ஆட்கள் இருக்காங்க. ஏ போயா எவனுக்கு அங்கே ஊரல் போடக்கூடாது கல்வராயமலையில் அண்ணாதிமுக கொடியோடு போ, 1000 பேர் போடுவானா ஊரல்? இல்ல இப்ப ஒட்டுமொத்தமா திமுகவை மட்டும்தானே இவங்க குறை சொல்றாங்க. திருப்பி நாங்க ஆட்சிக்கு வரணும்ல. இப்ப எடப்பாடி எதிர்கட்சி வேலை செய்யவே இல்லை. எதிர்கட்சி வேலை யார் செஞ்சா? அண்ணாமலை செய்யறாரு. ஆமா, இப்போ இதுதான்டா மச்சான் வாய்ச்சது வாய்ப்பு, கருப்பு சட்டையை போட்டு இதுதான் வாய்ப்பு, இதை விட்டா வேற வாய்ப்பே இல்லை. கடந்த இது இதுக்கு தான்டா காத்திருந்த இத்தனை நாளா? இதுக்கு தானா ஆசைப்பட்டாய் பாலகுமாரா? இதுதான் இப்போ எடப்பாடி கிளம்பிட்டார். இல்லை, கடந்த 10 காலமாக அதிமுக ஆட்சியில் ஸ்டாலினும் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு இதே மாதிரி பதாகைகள்லாம் வச்சு மதுவிலக்கை கொண்டு வரணும் அப்படின்னு பேசினார். இப்போது மதுவிலக்கை கொண்டு வரலனாலும் பரவாயில்ல, இந்த போன வருஷமும் நடந்தது, இந்த வருஷமும் கள்ளச்சாராய மரணம், இதை தடுக்காமல் விட்டால் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குமா? இதுக்கு மேலே கட்டுப்படுத்துவாங்களா ஒரு பயம் வந்திருக்கா? இல்லை இது தொடருமா? தொடர்தான் செய்யுங்க, இதை கட்டுப்படுத்தவே மாட்டாங்க. இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம், காவல்துறை கருப்பு ஆடுகள். இந்த கருப்பு ஆடெல்லாம் உன் ஆட்சியில் தானே இருக்குது. இரும்பு கரம் ஏன் சாதா கரத்துக்கே உன்னால் முடியலன்னா அவ இரும்பு கரம் எதுக்கு? அப்போது சாதா கரமே போதும், இரும்பு கரமே வேண்டாம். ஏன்னா கல்வராய மலையிலையும் ஜவ்வாது மலையிலையும் 300 பேர் ஊரல் போடுறோம். இந்த 300 ஊரலை ஒழிச்சால கள்ளச்சாராயம் ஒழிஞ்சு போயிடும். இப்போ அவன் என்ன பண்ணான்னா, கண்ணுக்குட்டி கூட்டு அதிகமானவனையும் பழைய 50 லிட்டர் தான் இருக்குது, 50 லிட்டர் 100 லிட்டர் ஆக்குறான். ஆக்கி எதை போகிறான்? மெத்தனால் கெமிக்கலை போட்டு கலந்து எல்லாத்துக்கும் கொடுக்குறான். சரி, அதாவது நிகழ்ச்சி நடந்த காலையில் ஒருவன் மரணம் அடித்து கிடக்கிறான். எதுக்கு மரணம் அடித்து கிடக்கிறான்? கள்ளச்சாராயத்தை குடிச்சதுனால. அவன் வீட்டுக்கு துக்கம் கேட்க போகிற அத்தனை பேருமே இவன் எப்போ குடிச்சிட்டு செத்தானோ அதே சாராயத்தை குடிக்கிறான். அதே சாராயத்தை அவங்களும் விற்றுருக்குறாங்க. இதை கலெக்டர் வேற வந்து இதை கள்ளச்சாராயில் வாந்தி பேதியில் கலெக்டரை கைது செய்யணும். கலெக்டரை நம்பித்தான் அவ்வளோ பேர் செத்தான். கலெக்டரை கைது செய்யணும். நீங்கள் அவர் பணியிட மாற்றம்ங்கிறது மிக சாதாரணமான தண்டனை. அவர் அடுத்த மாதம் திருச்சி கலெக்டராக போயிடுவார். அப்போது செத்துப்போன தலித்துக்களுடைய உயிர் கேட்க நாதி இல்லை. இல்லை, அரசாங்கத்தோட அழுத்தத்தால் தானே கலெக்டர் இப்படி பேசியிருக்காரு. இல்லை, அரசாங்க அழுத்தம் இல்லைங்க, அரசை காப்பாற்ற முயற்சி பண்ணுறாரு. 2 சாவு 3 சாவோடு முடிஞ்சிருன்னு முடிவு பண்ணுறாரு. ஆனால் சாவு எண்ணிக்கை உயர உயரத்தான் இதை அடக்க முடியாது, இதை மறைக்க முடியாது. நீங்கள் பெட்ஷீட் போட்டு மறைக்க முடியாது, கூடையை கமிச்சி ஒழிக்க முடியாதுன்னு அப்புறம் தான் இப்போ பற்றிக்குது. காலையில் 5 மணிக்கு நடந்த மரணம் சாயங்காலம் 5 மணி வரைக்கும் பல மரணங்கள். நீங்கள் கள்ளக்குறிச்சி ஆஸ்பத்திரிக்கு போகிறா, டாக்டர் இல்லை, இதை முறிக்கக்கூடிய மருந்துகள் இல்லை. சுப்பிரமணியம் வந்து அமைச்சர், சைதாப்பட்டி சைக்கிள் கடை வச்சிருந்தவர் ஹெல்த் அமைச்சர், திருடி கொடுப்பார்ல, இதுதான் வேறு எந்த காரணமும் இல்லை. அதாவது குறைஞ்சபட்சம் அந்த கண்ணுக்குட்டின்றவர் இந்த மாதிரி ஒருத்தர் மரணிச்சப்பவே அதை ஒட்டுமொத்தமாவது அதை அழிச்சிருக்கலாம், அந்த சாராயத்தை, அந்த கள்ளச்சாராயத்தை. இல்லை இது ஏதோ தப்பு இருக்குன்னு ஒரு துளி அளவும் மனசாட்சி இல்லாமல் அதையும் விற்பனை செஞ்சு பண்ணியிருக்காப்புல. அவர் வீட்டில் இந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருக்கார் ஸ்டாலினோட படம். இல்லைங்க, அதாவது அவன் ஒரு பிறவி குற்றவாளிக்கு 40 வழக்கு இருக்குங்க. எடப்பாடி ஆட்சியில் எடப்பாடி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம். ஆட்சி மாறும்போது ஸ்டிக்கர் மாறிடும். நீங்கள் சாராயம் விற்கிறவங்க கூட குடிசையில் தான் இருப்பான் எப்போவுமே. ஏன்னா அவனால் அது தொழிலேருந்து வெளியே வரவே முடியாது. போலீஸுக்கு மாமூல் கொடுக்கணும், மதுவிலக்கு போலீஸுக்கு மாமூல் கொடுக்கணும், அரசியல்வாதி மீட்டிங் போடுறதுக்கு மாமூல் கொடுக்கணும். அப்போ அவனுக்கு வர்ற பணம் பூரா இதுக்கே சரியாக இருக்கும். இதை செய்யலைன்னு அவன் ஜெயிலுக்கு போயிடுவான். யார்? அந்த கண்ணுக்குட்டியை போல அங்கே நிறைய கண்ணுக்குட்டி இருக்கான். அத்தனை கண்ணுக்குட்டிகளுமே கோவிந்தராஜிகளுமே தாமோதரங்களுமே காவல்துறைக்கு மாமூல் கொடுப்பதற்காகவே 40 வழக்கு வந்தாலும் சரி, நீங்கள் இன்னும் 2 வருஷம் கழிச்சு பாருங்கள், அது 80 வழக்காக இருக்கும். அப்போது அரசியல்வாதி அதிகாரி 2 கள்ளக்கூட்டினுடைய பலியாடு தான் கண்ணுக்குட்டி. அவன் அவனுக்கு மனிதாபிமானமே தெரியாது. இதயத்தை கழட்டி வச்சுட்டு தான் அந்த சாராய வரத்துக்கு வரலாம். அவன் உண்மையாகவே இதை இதயம் இருந்ததுன்னா அவன் வந்து இந்த சரக்கு பார்த்தீங்களா, இப்போ சரக்கு முடிஞ்சதுப்பா, சரக்கு வேணும் அப்படிங்கிறதுனால கூட்டம் அதிகமாகிடுச்சுன்னு உனையும் என்ன பண்ணுறான், 50 ரூபா பேக்கெட் 50 ரூபான்னு உனையும் மெத்தனால் கெமிக்கலை போட்டு கலந்து கொடுக்குறான். நீங்கள் மறக்காலத்து என்ன நடந்ததுன்னா கண்ணீர் சிந்தணும். என்னென்னா அது வந்து ஃபேக்ட்ரிக்கு வாங்கின மெத்தனால் ஃபேக்ட்ரி இந்த கொரோனாவில் மூடிட்டான் 2 வருஷம், அது கெட்டு அழுகி புளிச்சு போச்சு. அது தூக்கி என்ன பண்ணணும், தெருவில் ஊற்றணும். அவன் என்ன பண்ணுறான், ஏழை வள வயிற்றில் ஊற்றுறான். கூப்பிட்டு சொல்கிறான்,
இதை எடுத்து கொண்டு போய் பாதி விலைக்கு எடுத்துருங்கிறான். அதை பேக்கெட் போடுறானுங்க. பேக்கெட் போட்டு ஆஃபரில் விற்கிறான். ஒரு பேக்கெட் வாங்கினா ஒரு பேக்கெட் இனாம். குடித்தவங்க குடித்த ஆட்கள் பூரா யார்? மீனவர் குப்பத்து மக்கள். அவன் 150 ரூபாய்க்கு போய் குவாட்டை குடிக்க முடியாது. அப்போ 30 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு இனாம் கிடைக்குதுயா, ஆஃபரில் கிடைக்குது. ஒரு பேக்கெட்டுக்கு ஒரு பேக்கெட் கெட்டு அழுகி போன ஊரலுக்கு போய் நீங்கள் அதை அழிக்கணும், அதை கீழே ஊற்றணும். எவ்வளோ கொடுமை! அப்போது மனித உயிர்களுக்கு இங்கு மதிப்பே இல்லை. 5 பேரை தூக்கில் போட்டிருக்கணும். சட்டம், காவல்துறை, நீதிமன்றம், இந்த 18 பேர் மரணத்திற்கு காரணமான 5 பேர் தூக்கில் தொங்க விடப்பட்டிருக்கணும். இதே போல் இப்போ இந்த 40 பேர் 50 பேர் நடைமணமாக இருக்க போகிறாங்க. 100 பேர் 100 பேர் பாதி பேர் அரைமரணம், மீதி பேர் முழு மரணம். இதற்கு காரணமான அந்த கட்டுப்பாடு இருக்கக்கூடிய அதிகாரிகள் அத்தனை பேரையும் குறைந்தது 5 பேரையாவது நீங்கள் தூக்கில் தொங்க விடணும். அதாவது காட்சி விற்றவங்களை தாண்டி இதை அனுமதித்தவங்களையும் தண்டிக்கணும். அவர்கள் தானே இதை ஊக்குவிச்சு வச்சதே அவங்க தான் அதிகாரிகள். நீங்கள் காவல்துறை நடவடிக்கை எடுத்திருந்தால் கண்ணுக்குட்டி தொழிலே பண்ணியிருக்க முடியாது. கண்ணுக்குட்டிக்கு பின்னாடி இருந்து ஊக்கமும் உற்சாகமும் ஆக்கமும் கொடுத்தவர்கள் காவல்துறை தான். நீங்கள் ஒரு செய்தி, ஒரு பாமக மாவட்ட செயலாளர் ஒரு நிருபர்கிட்ட பேசின, அவர் சொன்னார், என்கிட்ட வந்து உண்டி செயலாளரை திமுக எம்எல்ஏ தள்ளிட்டு போயிட்டார், டெய்லி அங்கே இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது, என்கிட்ட வந்தீங்கன்னா சரக்கு ஓட்டலாம், நான் ஏற்பாடு பண்ணித்தரேன், சரக்கு ஓட்டலாம் ஓட்டலாம். இப்படி தான் அரசியல் கட்சி இருக்குது. அரசியல் கட்சி தூண்டி விட்டு செய்ய வைக்கிறாங்க குற்ற சம்பவம். வருமான வருதியா? மாசணி 1 லட்சம் சம்பாதிக்கலாம், எங்கே போய் சம்பாதிக்க முடியும்? பாமக வடக்கு மாவட்ட ஒன்றிய செயலாளர் இருந்த ஒருவர் திமுகவுக்கு எதுக்கு போனார்? சரக்கு ஓட்டுறது. அப்போது நீங்கள் ஒரு குற்றவாளியை போய் காவல்துறை கைது செஞ்சால் மாவட்ட செயலாளர் லைனில் போவார், மந்திரி லைனில் போவார், ரெக்கமெண்டேஷன். அப்புறம் இப்படி அவன் போலீஸ் வேலை செய்வான். நான் ஒரே கேள்விங்க, வீரப்பணம் ஒழிச்சாச்சா இல்லையா? வீரப்பணம் உழவோ அந்த கலாச்சார வியாபாரி பெரிய வீர சீர அவன் போலீஸை கண்ணி வடியே வைப்பான். வீரப்பன் கோபாலகிருஷ்ணனுக்கு நீங்கள் நேரடியாக சண்டை கூட்டு மோதுனான். பல பேர் போலீஸ் பயிற்சி பெற்றவன் காட்டு மனுஷன் வீரப்பன் சுட்டு கொண்டான். ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் காவல்துறையை நடுங்குவாங்க, நடுங்குவான் போகிறதுக்கு. அவனே ஒழிச்சாச்சையா, இந்த கள்ளச்சாராய வியாபாரி கண்ணுக்குட்டிகள் 50 கண்ணுக்குட்டி ஒழிஞ்சிருக்கான். கல்வராயமலையிலையும் 50 கண்ணுக்குட்டி ஜவ்வாது மலையிலையும் ஒழிஞ்சிருக்கான். இவனை ஒழிக்க முடியாதவங்கனால கண்டிப்பாக முடியும். ஆனால் இவங்களே இதை வச்சு இது பண்ணுறாங்க. புதுசாக விஜய் வந்து களத்துக்கே போய் பார்த்துருக்காரு, என்ன ஆக்ரோஷமான அரசியல் செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்காரா? இல்லை இதுக்கும் குறைஞ்சபட்சம் நம்ம கேட்கலன்னா கட்சி ஆரம்பித்து அறிவிப்பு கொடுத்தது கூட பிரயோஜனம் இல்லாமல் போயிடும்ன்ற ஒரு காரணத்துக்காக தான் போயிருக்காரு. சார், எடப்பாடி ஒரு சீனை போடுறாரு, இவர் ஒரு சீனை போடுறாரு, உண்மையாக பண்ணுறாங்க. இல்லை அதாவது உண்மையாகவே விஜய் அங்கே போயிருந்தா ஒரு படத்துக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு? 180 கோடி. அங்கே ஒரு 100 குடும்பம் இருக்குது. 100 குடும்பத்துக்கு நீங்கள் யார் யார் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களோ அவருடைய படிப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஒரு அறிக்கை விட்டுருந்தால் இப்போ எவ்வளோ பெரிய செய்தியாக பத்திருப்பா. கண்டிப்பாக முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, 7500 நான் மாதம் தரேன்னு அறிக்கை கொடுத்துருக்கார். மனசார வரவேற்கணும், மனசார வரவேற்கணும். ஏன்னா அவன் 1000 வருஷமும் அடிமையாக கிடக்கான். அதே கூலி 30 ரூபா பாக்கெட் சாராயம் குடிக்கிற நிலைமையில் தான் அவன் இருக்கான். அவன் பாட்டம் பூட்டம் உப்பாட்டம் கப்பாட்டம் சப்பாடு எல்லாம் எத்தனை தலைமுறையா, 1000 வருட காலமாக அவன் அந்த 30 ரூபா சாராய பாக்கெட்டு தான் வாழ்க்கையை நினச்சிட்டு இருக்கான். 30 ரூபா 50 ரூபா சாராய பேக்கெட் தான், குவாட்டர் குடிக்கிற கூட அவனுடைய வாழ்க்கை உயரலை. மது சாதா டாஸ்மார்க் கடையில் 150 ரூபாய்க்கு ஒரு புட்டி கிடைக்குது, குவாட்டர் புட்டி கிடைக்குது. இந்த குவாட்டர் புட்டி குடிக்கிற அளவுக்கு அவன் வாழ்க்கை தரம் உயராமல் தான் சா குடிச்சிட்டு செத்து கிடக்கிறான். 30 ரூபா 50 ரூபா சாராயத்தை. அப்போ அவன் குழந்தைய அடுத்த கடத்துக்கு நகர்த்திட்டு போகணுமா இல்லையா? விஜய் எத்தனை குழந்தையை தத்தெடுத்தார் சொல்லுங்கள். இல்லை பிறந்த நாளை கொண்டாடாதீங்க, அங்கே போய் உதவி செய்யுங்கன்னு. நீ எவ்வளோ கொடுத்த அடுத்தவனு சொல்கிறது இருக்கட்டும், நீ எத்தனை குழந்தையை தத்தெடுத்த, நீ எத்தனை குழந்தைக்கு படிக்க வைக்கிறதுக்கு பொறுப்படுத்த சொல்லு. உண்மையான அக்கறைன்னா இதில் தான் காட்டியிருக்கு. அப்புறம் சீனை போடுறதா? நேரில் போய் நேராக போய் இதில் ஒரு எத்தனை குடும்பம் செத்துது, எத்தனை குடும்பத்து எத்தனை குழந்தைங்க இருக்குது, இந்த குழந்தைகளை நான் தத்தெடுத்துக்கிறேன்னா உன் படத்தை என்ன 500 பேர் பார்ப்பான். அது பெரிய ஒரு பொருட்செலவும் ஆகாது அவருக்கு, அவருக்கு இருக்கிற வசதி வாய்ப்பு. சார் மனசே இல்லைங்க, மனசு இருந்தால் மார்க் இருக்குங்க, மனசு இருந்தால் மார்க் இருக்குங்க. பணம் ஒரு பெரிய பொருட்டே இல்லை இந்த தமிழ்நாட்டில், பணம் ஒரு பொருட்டே அல்ல. ஒவ்வொரு அமைச்சருங்கிட்டையும் 5000 கோடி இருக்குது,
ஆடு மாடு மேய்க்கிற கூட லாய்க்கு இல்லாத முன்னாள் இன்னால் அமைச்சர்கள் பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடந்தவன். பாதி பேர் எனக்கு தெரிஞ்சு செல்லூர் ராஜு மதுரை கக்கூஸ் கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு எவ்வளோ எவ்வளவு 50 பைசா 1 ரூபா 2 ரூபா சீட்டை கிழிச்சு கொடுத்து கக்கூஸ் கான்ட்ராக்ட் எடுத்து உட்காந்துருந்தவர். மதுரை பஸ் ஸ்டாண்டில் செல்லூர் ராஜு ராஜி ராஜினி ரசிகர் மன்ற தலைவர் யார்? செல்லூர் ராஜ். செல்லூர் ராஜு. செல்லூர் ராஜுக்கு வேணால் கதை தெரியாமல் இருக்கலாம், எனக்கு தெரியும். மறுக்க சொல்லுங்கள். இப்போ மிகப்பெரிய முன்னாள் அமைச்சர் 5000 கோடி இருக்குது மதுரை பஸ் ஸ்டாண்டில். மதுரை மதுரை மேலூர் மேலூர் கத்திட்டு இருந்தவர் தான் டைம் கீப்பர் தான் உதயகுமாரும் உதயகுமார் அப்பாவும். இன்றைக்கி அவர் வருவாய்த்துறை அமைச்சர், 5000 கோடி சொத்து வச்சுருக்கார். அண்ணாதிமுக திமுக அமைச்சர்களுடைய பட்டியல திருத்தங்கல் சினிமா டூரிங் டாக்கீஸில் பசவாடி எடுத்து சினிமா போஸ்ட் ஓட்டினவர் தான் யார்? ராஜேந்திர பாலாஜி. திருப்பூரில் அமைச்சராக இருந்த எம்எஸ் ஆனந்த லாரி கிளீனர், லாரிக்கு அடியில் படுத்து கிரீஸ் அடிக்கிறவர். எனக்கு தெரியும். இப்படி அண்ணாதிமுகவுடைய அமைச்சர்களுடைய பட்டியலை போட்டால் அத்தனை பேர். திமுகவில் இருக்கிற காந்தி சாராய் கள்ளச்சாராய் விற்கிறவர் இப்போ யார்? நம்ம கண்ணுக்குட்டி மாதிரி கள்ளச்சாராய் விற்றவர். அமைச்சர் இப்படி திமுகவில் பட்டியல் எடுத்தால் பல பேர் தான் கதை திமுகவில். அப்போது இவர்கள்ட்ட இருக்கிற காசில் அங்கே எத்தனை குழந்தைகளை படிக்க வைக்கலாம், எத்தனை குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நீங்கள் 50 வருஷம் கழித்து 25 வருஷம் கழித்து 10 குடும்பத்தான் தத்தெடுத்தாண்டா, எங்கள் அப்பா தத்தெடுத்தாண்டா, எங்கள் அப்பா அமைச்சராக இருக்கும், எத்தனை வருஷம் அமைச்சராக இருந்துருவேன், இந்த 5000 கோடி உன் சந்ததி எத்தனை வருஷம் வச்சுருக்கோம். அங்கே வாழ்க்கை தரமே மாறும் அந்த மாதிரி தத்தெடுத்து அவங்க. அதுதான முறை. ஆனால் அந்த 10 லட்சம் கொடுக்கறத விமர்சனம் பண்ணுறது எப்படி சார் பார்க்குறீங்க? மனநோயாளிகள் தான் பிரேமலதா. அதான் அதாங்க, அதாவது சீமாத விமர்சனம் பண்ணியிருக்காரு. நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன், 10 லட்சத்தை டெபாசிட் போட்டிங்கன்னா மாதம் 7000 ரூபா வரும். எவ்வளவு? 7000 ரூபா. 3 குழந்தை இருக்கிற ஒரு குடும்பம், எனக்கு இப்போ அனாதையாக இருக்குது, ஒரு குழந்தைக்கு 2000 ரூபா வரும், 2500 ரூபா வரும். இந்த 2500 ரூபாய் வச்சு என்ன என்ன பண்ணிடலாம்? எம்பிபி சீட் வாங்கிடலாமா? ஆ, முட்டாளுகளே சிந்திச்சு பாருங்கடா, முட்டாளுக்கு பிறந்த 3 தலைமுறை முட்டாளுகளே, அந்த குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாங்கிறது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டால் 7000 தான் வரும். 1 லட்ச ரூபாய்க்கு 700 ரூபா தான் சார் மாதம் வட்டி, பேங்க்கில் போய் விசாரிங்க சார். 10 லட்ச ரூபாய்க்கு 7000 தான் வரும். ஒரு குடும்பத்தில் அப்பனை குடிச்சு செத்து போயிட்டா, ஆத்தால் குடிச்சு செத்து போயிட்டா, 3 குழந்தைங்க இருக்குது. இல்லை, மக்கள் வரிப்பணத்துலேருந்து ஏன் கொடுக்குறாங்க அரசாங்கம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. மக்கள் வரிப்பணத்தில் கொடுக்காம ஸ்டாலின் சோப்பில் இருந்தால் கொடுப்பார்? ஏண்டா, போடாத ரோடு வெட்டாத கிணறு தூர்வாராத ஏரி 1000 கோடி திருட்டிட்டு போகிறானுங்களா? அது எவனும் கேட்க மாட்டேங்கிறீங்களே. அதாவது இந்த மக்கள் வேறு வழி இல்லாமல் இந்த சாராயம் கள்ளச்சாராயம் அவனுக்கு ஆசாது. நீங்கள் 30 ரூபாய்க்கு கள்ளச்சாராயம் குடி சாகுறான்னு அவருடைய அறிவு எப்படிங்க இருக்கும்? இது முழு தப்பு. யாருடைய தப்பு? அரசு தப்பு தாங்க. அவனுக்கு கல்வி கொடுத்துருக்கணும். அவனுக்கு முழுமையான கல்வி போய் சேர்ந்துருதுன்னா 30 ரூபாய் சாராயம் 50 ரூபாய் சாராயம் பேர் குடிப்பானவன் குடிக்கவே மாட்டான். யாருடைய தப்பு? நீங்கள் அரசு ரோடு போடுதுங்க, 1 கோடி ரூபா 1 கிலோமீட்டருக்கு ரோடு போடுது. ரோடு குண்டு குழியுமாக இருக்குது. குண்டு குழியுமாக இருக்கிற ரோட்டில் வண்டி வாகனம் போச்சுன்னா விபத்து நடக்கத்தான் செய்யும். ஏன்டா நீ ரோட்டில் போன, குண்டு குழியுமாக ரோட்டில் போனால் விபத்து நடக்கத்தான் செய்யணும்? ரோடு போட்டது யாருடைய தப்பு? அரசு தப்பு. நீங்கள் இப்போது முட்டாப்பயிலுக்கு அதிகமாயிட்டானுங்க தமிழ்நாட்டில் தமிழனுக்கு. இப்போ ஹைகோர்ட் கண்டிச்சிருக்கு. இப்போ எப்படி தெரியுமா ரோடு போடுறாங்க? நீங்கள் முதல்ல ரோடு எப்போ போட்டாங்கன்னா, திராவிட இயக்கங்கள் வந்த பிறகு முதல்ல ரோடு இருக்கும். காங்கிரஸ் காலங்காலத்தில் ரோடு போடணும்னா அந்த ரோட்டு மேலே இருக்கிற ஜல்லி கில்லி கல் எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துகிட்டு அது புதுசாக ஜல்லியை போட்டு அது மேலே தாரை ஊற்றி ரோடு போடுவோம். இப்போ எப்படி ரோடு போடுறான்? அது மேலே ரோடு போட்டுறான். வீடு பள்ளத்தில் போய் ரோடு மேடை மேடை இருக்குது. திருடணும், திருடணும், கொள்ளையடிக்கணும். 1000 கோடி 2000 கோடி கொள்ளையடிக்கணும். தாரை ஊற்றி 1 கோடி ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் விட்டாலும் 50 லட்ச ரூபா அமைச்சருக்கு பினாமியை ஒருத்தருப்போம், அவன் எடுத்துகிட்டு போயிடுவான். இப்போ ரோடு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? ரோடு மேலே இருக்குது, வீடு கீழே இருக்குது. தண்ணி ஊர் எங்கே போயிடுது? வீட்டுக்குள்ளே போய். அப்போ இந்த முட்டாள்கள், 10 லட்சம் கொடுக்குறத கேட்குற முட்டாள்கள், மூடர்கள், பிறப்புக்கே சந்தேகமானவன் இதை கேட்கமா? இதை கேட்குறானா? 1 லட்சம் கோடி திருடுறான். எடப்பாடி மேலே 5000 கோடி ஊழல் இருப்ப ஒரு அறப்பூர் இயற்கை ஜெயராம் கேஸ் போட்டிருக்கார். 250 கேஸு உள்ளாட்சித்துறை அமைச்சர் குண்டு பல்பு 5 ரூபா குண்டு பல்பு 500 ரூபா கொண்டு எடுத்துக்கிட்டான். இதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறான். செத்து போய் அந்த அவனுக்கு நாதி இல்லாமல் கிடக்கிறான் அந்த குழந்தை குட்டி. 10 லட்ச ரூபா கொடுத்தா 2000 ரூபா வட்டி வரும்.
இதுக்கு 1008 கேள்வி. ஏங்காசு ஓங்காசு சாராய மது ஆலையில் வருஷம் 50,000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற 50 சாராய ஆலை அதிபர்கள் இருக்காங்க. நீங்கள் டிஆர் பாலுக்கு சாராய ஃபேக்டரி இருக்குது, எம்பி ஜெகத்ரட்சனுக்கு சாராய ஃபேக்டரி இருக்குது, இப்படி சாராய ஃபேக்டரி இல்லாத ஆட்களே இல்லை. ராஜாவுக்கு இருக்குது, எல்லாருக்கும் சாராய ஃபேக்டரி இருக்குது. இந்த பக்கம் அதிமுக திரும்பினா எல்லாருக்கும் சாராய ஃபேக்டரி இருக்குது. இவர்களை தவிர எவனும் சாராய ஃபேக்டரி பிராந்தி ஃபேக்டரி ஆரம்பிக்க முடியாது. ஒரு சாதாரணமாக இதில் 300% லாபம் மொலாசஸில் சாராயத்தில். இதை எவனும் கேட்குறக்கு ஆள் இல்லை. குடிக்கிறவன் பூரா குடி நோயாளியாக மாறி தமிழர்கள் விவசாய கூலி இல்லை. இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட் திட்டத்தில் ஒரு தமிழன் கூட கிடையாதுங்க. ஆமாம், எல்லா பீகாரி தான் இருக்கான். இவன் எங்கே போயிட்டான்? குடிச்சிட்டு படுத்து கிடக்கிறான். 60 லட்சம் பேர் தினசரி டாஸ்மார்க் கடையினுடைய வாடிக்கையாளர்கள். 60 லட்சம் ஒரு குவார்ட்டர் வாங்குகிறான், 2 குவார்ட்டர் வாங்குகிறான், 3 குவார்ட்டர் வாங்குகிறான், ஒரு நாளைக்கு 3 தடவை ஒரு கடைக்கு போகிறான். அப்படி புள்ளிவர் என்ன சொல்லுதுன்னா, ஒரு டாஸ்மார்க் கடைக்கு 1000 பேர் ரெகுலர் கஸ்டமர் காலையிலேருந்து பூட்டுறதுக்குள்ளே. 12 மணிக்கு காலையில் 12 மணிலேருந்து ராத்திரி 10 மணிக்குள்ளே அங்கே 1000 பாட்டில் விற்கப்படுது. அப்போ 1000 பேர் கஸ்டமர். ஆமாம், 6000 கடை இருக்குது. 6000 × 1000 60 லட்சம் பேர் குடி நோயாளியாக அந்த திராவிட இயக்கம் ஆக்கி வச்சுருக்கு. குடல் குண்டாமணியெல்லாம் பிஞ்சு போய் கிடக்கு, கும்பி எரியுது. இதை பற்றி கவலைப்படுறதுங்க ஆளே இல்லை. இவர்கள் தான் அங்கே போய் கருப்பு சட்டையை போட்டு சீனை போடுறான், அரசியல் பண்ணுறான். முதல்ல மது விளக்குன்னு எந்த கட்சி சொல்லுதுன்னா அப்படி ஒரு கட்சியை காமிங்க பார்ப்போம். ராமதாஸ் அடிக்கடிக்கு சொல்கிறாரு, ராமதாஸ் சொல்கிறாரு. ராமதாஸ் சொல்லுவது அவருடைய அந்த அறிக்கை விடுவதற்காக ஒருத்தர் ஒரு பத்திரிகையாளர் சம்பளம் கொடுத்து வச்சுருக்காரு. அவர் அறிக்கை விடுவார், இவர் பார்த்துக்குவார். ஓகே, இல்லை பிஜேபி கூட்டணி சேர்க்கிற பொழுது மது விளக்கு எந்த கட்சி சொல்லுகிறதோ அதோடு தான் நான் கூட்டணி. மது விளக்கு ஒரு மது ஒழிப்பு மாநாடு போட சொல்லுங்கள். அறிக்கை விடுறதுனால எதுவும் மாறி அவங்களுக்கும் தெரியும். இங்கெல்லாம் பல வருஷமாக சாராயம் எல்லாம் தெரியும் சார், எல்லாம் தெரியும். என்னை கேட்டால் மது ஆலை அதிபர்கள்ட்ட பணம் வாங்காத, தேர்தல் நிதி வாங்காத கட்சிகளே இல்லை. எல்லா கட்சிகளும் அனைத்து கட்சிகளும் மணல் மாஃபியா மது மாஃபியா ரெண்டு பேர்த்து தான். எல்லா கட்சிகளும் அவர் தகுதி தகுந்த மாதிரி கோடிகளில் தேர்தல் நிதி வாங்குகிறார்கள். இவர்கள் மது ஆலை எதிர்ப்பது, மணல் மாஃபியாவை எதிர்ப்பது எல்லாம் ஒரு அறிக்கை தான், ஒரு நாடகம் தான். நாடகம் பக்கா நாடகம். மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.